அருளாளர்கள் 1000 வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 7397394174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723. என் இனிய ஜீவ அமிர்தம் வாசக பெருமக்களுக்கு சிரம்தாழ்ந்த வணக்கங்கள். இந்த மாயம் நிறைந்த வாழ்க்கையை உண்மை என்று கருதி இடர்களை உருவாக்கி கொண்டு வாழும் மனிதர்களான நமக்கு சுடர் போன்று விளங்கும் குருமார்களின் வார்த்தைகள் காதுகளில் விழுந்தால் கூட நம்முடைய செயல்களில் எந்த மாற்றத்தையும் உருவாக்கி கொள்வதில்லை. வினை கழிக்கவே இந்த வாழ்வினை பெற்று வந்துள்ளோம் என்பதை உணர்ந்தாலும் கூட போலி கௌரவம் பகட்டையே வாழ்வென்று கருதி வாழ்ந்து சுற்றத்தால் உருவாகின்ற வினைகளை சுமைகளை ஏற்றி சுமந்து கொள்வதுதான் நமக்கு வாடிக்கையாக இருக்கின்றது. இயல்பிற்கு எதிரான திணிப்புக்களை உண்மை என்று நம்பிக்கொண்டு அதனை ஏற்றுக்கொண்டு வாழ்வதாலே பிறவி பிறவியாக மூட பக்தி அறியாமை உணர்விலே நாம் வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எவரோ கற்பித்த மூடத்தனங்களை நம்பி அன்பே சிவம் என்பதை மறந்து பேதம் காணும் மனிதர்களாகவே வாழ்ந்து நம்மால் வந்த வினையையும் தீர்க்காமல் ஆதாயத்தை எதிர்பார்த்து புதிதான வினையை பெருக்கிக் கொண்டு சீவனை சிவமாக்க முடியாமல் மீண்டும் பிறவி பிணியிலே வீழ்ந்து போகின்றோம் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. வாழ்வில் எதையும் தள்ளி போடுவது கூட வினையாக மாறிவிடும். எங்கெல்லாம் வினை உண்டாகின்றது என்பதை கூர்ந்து கவனித்தால் போதும் இந்த மாயையான உலகியலிலிருந்து நாம் தப்பித்து விடலாம். முதலில் இங்கு நேர்மறை வினைகளாக இருந்தாலும் சரி, எதிர்மறை வினைகளாக இருந்தாலும் சரி, இரண்டுமே ஏதாவதொரு வினையை உண்டாக்கியே தீரும் என்ற தெளிவு நம்மிடம் இருக்க வேண்டும். இது பாவம், இது புண்ணியம் என்று பாராமல் நம்மிடம் இருப்பதை எந்த எதிர்பார்ப்புமின்றி கொடுத்து வாழும் பண்புடையவராக இருக்க வேண்டும். இங்கு பேதங்களை உண்டாக்குகின்ற வினைகளான சாதி, மதம், சடங்குகள், சம்பிரதாயங்களை திணிப்பவர்களை நாம் முதலில் புறந்தள்ளி வாழ வேண்டும். இங்கு சமநீதி, சமதர்மம், சமத்துவம் அற்று வாழுகின்ற மனிதர்களை விட்டு நாம் விலகி நின்றாலே போதும், நாம் நல்ல வாழ்வை வாழ்ந்துவிடலாம். அப்படி இங்கு எல்லா திணிப்புக்களும் பின்னால் மதம் பிடித்த நரிகள் பசுத்தோல் போர்த்தி கொண்டு களங்கமாக நின்று கொண்டிருக்கின்றன. ஆன்மீகம் என்ற பெயரில் மக்களிடம் பேதத்தை விளைவித்து மனித உரிமைகளை பறித்து வருகின்றன. தெய்வ மொழியான தமிழையும் தமிழர்களையும் சாதியால், மதத்தால் அடிமைப்படுத்தி வீரத்துடன் வாழ்ந்த நம் தமிழனின் சாம்ராஜ்யத்தை அன்று அழித்தனர். இன்றும் தமிழ்நாட்டில் மதத்தை வைத்து அமைதியாக கூடி வாழ்ந்து கொண்டிருந்த மக்களிடம் பிரிவினை பேதம் வளர்த்து அட்டுழியம்தான் செய்து வருகின்றனர். எல்லாம் தனதென்று பிறரின் சுதந்திரத்தையும் உடைமைகளையும் பறித்து கொண்டு வாழ்பவர்களை எதிர்வினையானது சூழ்ந்து தாக்கியே தீரும். இங்கு அவரவர் செய்த வினைகள் எதுவாயினும் அதனதன் வினையை அவரவர் கழித்தே தீர வேண்டும். அதனால் ஒரு சிலருக்கு பாவம் தீரும், ஒரு சிலருக்கு வினைகள் கழியும், ஒரு சிலருக்கு வினைகள் உண்டாகும். மதம் சாதியை தங்கள் தலையில் ஏற்றி சுமக்கும் மனிதர்களை இந்த பேரண்டமானது அழித்தே தீரும் என்பதுதான் இயற்கையின் நியதி, அதுதான் விதியும் கூட. இதுதான் பேரண்டம் வழிநடத்தும் பெரிய சூட்சியமும் கூட. ஆக அனைவரும் அன்புமயமாக மாற வேண்டிய தருணம் இது. ஏனெனில் நம்மை நம்முள் இருந்து பஞ்சபூத பேரண்டமாக விளங்கும் கடவுளானவர் நம்முடைய பிண்டத்தில் பிணைந்து நம்மை கண்காணித்து கொண்டிருக்கின்றார் என்ற உண்மையை உணர்ந்து நாம் வாழ வேண்டும். பிறருக்கு நாம் தீமைகள் செய்யும் போது
நமக்கான வினையை நாமே தருவித்து கொள்கின்றோம் என்பதை நாம் உணர்ந்துவிட்டால் எவரிடமும் நேர்மையாக நடந்து கொள்வோம். இங்கு எது செய்தாலும் அது வேறு வழியில் வந்து நம்மை வினையாற்றிவிடுமே என்ற கவனமும் இருந்தால் எந்த வினையையும் நாம் உருவாக்க மாட்டோம். எதிர்வந்த வினையை நிதானத்துடன் பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டு பயணித்து அதனை முறியடிப்போம். இங்கு தனக்கு ஒன்றும் தெரியாது என்று நினைப்பவர்களுக்கு கூட சிறிதளவாவது அறிவு இருக்கும். ஆனால் மூட நம்பிக்கை பக்தியை உண்மை என்று நினைப்பவருக்கு அறிவு என்பதே இருக்காது. தான் மட்டும் மூடராக இல்லாமல் தன் சுற்றத்தையே மூடராக மூர்க்கராக மாற்றிவிடுவார்கள். அத்தகு மூடர்கள்தான் சாதி மதப்பை பிடித்து பேதமுடன் அலைவார்கள். இங்கு நம்மை சுற்றியுள்ள உண்மை பொய்யை உணர்ந்து எதையும் சிந்தித்து செயல்பட வேண்டிய முக்கியமான தருணம் இது. எல்லாம் தவறாக நடந்தாலும் எல்லாவற்றையும் சரியாக்க நாம் முனைய வேண்டும். இல்லையெனில் இந்த பேரண்டம் எல்லோரையும் அழித்துவிடும். ஆக இதுவரையில் இங்கு நாம் எதனை இழந்திருந்தாலும் சரி, எத்தனை பெரிய துன்பங்களை அனுபவித்து இருந்தாலும் சரி, இனி இங்கு இழக்க ஒன்றுமில்லை என்று நாம் எழுந்து நிற்க வேண்டும். அப்போது நம்மிடம் ஒரு வகையான அதீத துணிச்சல் பிறக்கும். அப்படியாக வாழ்வில் துணிந்து எழுந்தவர்கள்தான் இன்று சாதனை மனிதர்களாக இருக்கின்றனர். ஆக எங்கோ ஏதாவதொரு சந்தர்ப்பத்தில் நம்முடைய இயலாமையை வைத்து நம் திறமையை தீர்மானிக்கும் எவருமே நம்மை நிர்ணயம் செய்வதற்கு தகுதியற்றவர்களாவர். எந்த தொழில் செய்தாலும் நமது உழைப்பிற்கு நாம் மதிப்பு கொடுத்தால் போதும், அதற்கான மதிப்பானது கிடைத்தே தீரும். நம்முடைய மதிப்பை உணராதவர்களுக்கு நாம் மதிப்பளித்து நமக்கான மதிப்பினை நாம் இழந்துவிடக்கூடாது. நம் வாழ்வானது 5 படிநிலைகளில் இயங்குகின்றது. அது கேட்டல், காணுதல், நுகர்தல், அறிதல், பேசுதல் என்பதுதான் அந்த 5 ஆகும். இந்த 5-ஆல் உண்டாகும் வினைகள்தான் மனித யாக்கை என்னும் இந்த பிறவி. ஆக இங்கு நாம் எதை செய்தாலும் அதனின் வினையறிந்து செய்ய வேண்டும். யார் என்ன அறிவுரை கூறினாலும், எதை நாம் படித்திருந்தாலும், நம் புத்திக்கும் நம் அறிவுக்கும் பொருந்தாத உணராத எதையும் நம்பாமல் பயணிக்க வேண்டும். வாழ்வில் வினைக்கழிவை நீக்க வேண்டுமெனில் நாணயம் மிக்கவராக பிறருக்கு தான தருமம் செய்பவர்களாக இருக்க வேண்டும். நல்லவற்றை சிந்தித்து பேச வேண்டும். வேண்டிய இடங்களில் மௌனியாக இருக்க வேண்டும். இயல்பாக நாம் செய்யும் பணிகளில் நேர்மையாக இருந்தாலே போதும், புண்ணியம் தேடி வரும். நம் கதியான காற்றானது நம்முள் ஒடுங்கி அதுவே நம்முடைய பிறவி பிணியினை நீக்கிவிடும். அறிவால் உயர்ந்த பேரினம் நம் தமிழினம். இயல்பான அறவாழ்வை வாழ்ந்து வந்த மூத்த இனம். நாமே நடமாடும் கோவிலாக விளங்கி வந்த அருளினம். அதனை உலக மக்கள் யாவரும் உணர்வதற்காக, மனித பிறவியை கடப்பதற்காக, மனித உடலிலுள்ள ஆதாரங்களை குறிப்பதற்கு ஆலயம் எழுப்பி கோவில்கள் கடவுள் சிலைகளை உருவாக்கி வைத்தவர்கள் நாம். இதனை உணர்ந்துவிட்டால் எந்த சமயமும் சார்ந்து பூசை, ஓமம், பரிகாரம், பாவ மன்னிப்பு என்று நாம் பயணப்பட மாட்டோம். பேதம் வளர்த்து மக்களை பிரித்தாலும் சூழ்ச்சியை உணர்ந்து எதிர்க்க துவங்கிவிடுவோம். இங்கு மக்களை மாக்களாக்கி காலம் காலமாக ஏமாற்றி பிழைக்கவே எல்லா மதங்களும் நேர்மையின்றி செயல்படுவதை நாம் புரிந்து கொண்டு நம் வாழ்வில் சிறப்பாக பயணிப்போம். ஆக நம்முடைய வாழ்க்கை இயல்பிற்கு ஒவ்வாத தீய வழியில் வழிநடத்தப்படுவதை நாம் உணர்ந்து உடனே நற்பாதைக்கு திரும்பியாக வேண்டிய தருணம் இது. நம் மனசாட்சிக்கு நன்றது
தீதது என்பது நன்றாகவே தெரியும். அப்படி தெரிந்தும் தவறான பாதையில் பயணிப்பதுதான் வினை. மதம் பிடித்த மண்டுகளால் அழிவு உண்டாகுமே தவிர அமைதி நிலவாது. ஆக கோவில்களுக்கு சென்று அருளை பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்து அந்த கல்லின் முன்னின்று கதறக்கூடாது. அருளை பெற வேண்டுமெனில் இயல்பாக எல்லாம் தம்மை போன்ற உயிரென்று கருதி சாதி சமய பேதமின்றி நாம் வாழ வேண்டும். நிச்சயம் ஏதாவது ஒரு வகையில் நாம் நற்பாதைக்கு வழிநடத்தப்படுவோம். பேரண்ட சீற்றத்தில் இருந்து தப்பிப்போம். அருளாளர்கள் 1000 வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நூல் உங்களுக்கு வேண்டுமா? அதற்கான அலைபேசி எண் 7397394174. ஜிபே மூலம் செலுத்த 9176564723.